वेलकम टू उन्नास फ्लेवर्स नम्म इन्नैक्कु पाक्कपो इत वेपलकट्टिन्नु बट वेपलैय वच्चु पण्रदिल्ल इदु हीट तणिक्कुम अदा वेप्पत्त तणिक्किर ओरु पोडि मारि पोडि ऊरुगा एप्पडि वेणालुम इदु सोल्ललाम इदु वंदु लैम लीफ्ल वच्चु पण्णलाम इल्लैना नार्त इल अदा वच्चु पण्णलाम ना इप्पो वंदु लैम लीफ वच्चु पण्रेन इप्पडि इरुक्कुम लैम लीफ இதில் இந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். நரம்பை எடுத்துட்டால் இப்படி இருக்கும். இதுக்கு என்னென்ன வேணும்னா லைம் லீஃபு அது ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்க. நாலு இல்லைனா அஞ்சு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஓமம் ஒரு 1½ டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து தயிர் சாதம் இல்லை நம்ம அந்த தேங்காய் கஞ்சி, கம்பங்கூழ், கேப்பக்கூழ் அதுக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உருட்டியும் வைக்கலாம் இல்லை உதிரியாகவும் அப்படி வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஒரு சின்ன கடாயை ஆன் பண்ணியிருக்கேன். லைம் லீஃப் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு கப்போட கம்மியாக இருக்குது, அதனால் நாலு வரமிளகாய் மட்டும் போடுறேன். அது லேசாக அந்த சூடு வர்ற வரைக்கும் இது பண்ணா போகிறோம். அப்போ தான் நமக்கு மிக்சியில் வந்து பொடி பண்ண முடியும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த சட்டி சூடு வந்து அந்த மிளகாயும் நல்லா சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்துக்கு இதை கர்ட் ரைஸோட இதோடையாக நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஹீட்டை தணிக்கும். இந்த லைம் லீஃபில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓமமும் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சூடு வந்துருச்சு, ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே இந்த ஓமத்தை போடுறேன். ஓமம் அந்த சட்டி சூடுலேயே கொஞ்சம் சூடு வரட்டும். இது ஆரோட்டி மிக்சியில் முதல்ல இந்த மிளகாயும் ஓமத்தையும் ஒரு சுற்று சுற்றணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, லைம் லீஃபு, உப்பு, புளி போட்டு நம்ம அதை மிக்சியிலே போட வேண்டியதான். விப்பரில் போடலாம். இது வந்து தண்ணியே ஊற்ற வேண்டாம். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஓமமும் மிளகாயும் இப்போ பொடி பண்ணியிருக்கேன். இதில் இப்போ வந்து கருவேப்பிலை, அந்த லைம் லீஃபு, உப்பு, புளி போட்டு இதோட சேர்த்து அரைக்க போகிறேன். லைம் லீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்போ எல்லாமே அரைச்சிட்டேன். இந்த மாதிரி வரும். நான் கிட்டத்தட்ட 20-25 இலை கிடச்சிச்சு, அதை வச்சு போடனேன். இப்படியே நாளை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த லைம் லீஃப்லேயும் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஓமம், ஓமமும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது கொஞ்சம் சாப்பிட்டா போகிறோம். இது நம்ம கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தேங்காய் கஞ்சி, கம்பங்கூழ் அதிலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருட்டியும் வச்சுக்கலாம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைம் லீஃப் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. லைம் லீஃப் இல்லைன்னா நார்த் இலை லீஃப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறது அது ஒரு வாசத்துக்கும் ஒரு ஹெல்த்துக்கும் தான் அதை சேர்க்குறோம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.